हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल जयंती नागराजन्स वर्ल्ड एलिय सैव समयलिन தொகுப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு கிளாசிக்கான ஸ்நாக் ரெசிபி மதுர் வடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தோம் நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி, பிரியாணிக்கு நறுக்கணும்னா ஸ்லைஸ் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். இப்போது இஞ்சியை ஒரு இன்ச் இஞ்சியை துருவி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி எவ்வளோ வேணுமோ நிறையா சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தோட உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசறி விட்டோம்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி நமக்கு வெளியில் வரும். தண்ணி விட்டுக்கும் வெங்காயம், அதை வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். ஸோ உப்பு பிசறி வச்சிட்டோம். நம்ம அடுத்தது மாவு சேர்க்க போகிறோம். ரவை 1 கப் சேர்த்துக்கிறோம். இந்த மதுர் வடைக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டமே ரவை தான். ரவை, மைதா, அரிசி மாவு இது தான். ஸோ ரவை 1 கப்பு, மைதா 1 கப்பு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்காக 1/2 கப் அரிசி மாவு. இந்த 3 ஐட்டம் தான் இந்த வடைக்கு தேவையானது. இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம ஊரெல்லாம் வைக்க வேணாம், அரைக்க வேண்டாம். இந்த 3 ஐட்டமும் வெங்காயமும் இருந்தால் ஈஸியாக இதை நம்ம பண்ணிடலாம். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ணுவேன். அது பொட்டுக்கடலை மாவு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிப்பேன் நான். அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 கரண்டி ஒரு 50 ml எண்ணெயும் ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசறி விட்டுக்க போகிறோம். பச்சை மிளகாலாம் ஒரு 4-5 நிறைய பொடியாக நறுக்கி போட்டோன்னா தான் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து தண்ணி தெளித்து தெளித்து லைட்டாக பிசைஞ்சுக்கணும். ஏன்னா வெங்காயத்தோட தண்ணியே நிறையா இருக்கும். இப்போ நம்ம நிறைய பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து தண்ணி தெளித்து பிசையிறது இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இருந்தால் ஃபுல் மாவையும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுனா சப்பாத்தி மாவு மாதிரி மூடிலாம் வைக்க வேணாம். நம்ம இதை உருண்டை பிடிச்சோன்னா அது ஊறுறதுக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டை, ஏன்னா மதுர் வடை வந்து பூரி சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக இப்படி பிடிச்சி வச்சுக்கிறோம். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையை நல்லா தட்டுற மாதிரி நல்ல மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லை ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம தட்டிக்கணும். மசால் வடை, உளுந்து வடை மாதிரி இது தடியாக இருக்காது. இந்த மாதிரி மெல்லிசாக தான் இதை நம்ம தட்டணும். தட்டை மாதிரி தான் தட்டணும். தட்டிட்டு மீடியம் ஹாட் ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. மைதா ரவையில் பண்ணுற எந்த ஐட்டம்னாலுமே நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சு தான் பொரிச்செடுக்கணும். ஹையாக வச்சோன்னா வெளியில் செவந்துரும், உள்ளே வேகாது. இந்த மதுர் வடையில் முக்கியமான டாஸ்கே வேக வைக்கிறது தான். இப்போது அது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வடை தட்டிக்கலாம். இந்த மாதிரி மாவு, சப்பாத்தி மாவு மாதிரி மாவை போட்டு கூட, மாவை தூவி கூட நம்ம நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் தான் தடவணும்னு இல்லை, இந்த மாதிரி மாவு போட்டு கூட தட்டி எடுத்துக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வேக வைக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கிறதுனால ஒன்றொன்றா போட்டு எடுக்கிறேன். நீங்கள் நல்லா அகலமான பேனில் நிறைய எண்ணெய் வச்சா 4-5 கூட போடலாம். இந்த மாதிரி வெங்காயம் கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோன்னா சூப்பரான மதுர் வடை நமக்கு ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே எப்படி உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். இதில் வேணும்னா நம்ம ஃப்ரைடு கிரவுண்ட் நட்ஸை 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அடிஷ்னல், பட் மெயின் ரெசிபி இது தான். எள்ளு கூட சேர்க்கலாம் வேணும்னா. இந்த பிரமாதமான மதுர் வடை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். மைக்ரோவேவ் அவன் இருந்தால் அதில் சூடு பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். செகண்ட் டேலாம் கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். நம்ம மைக்ரோவேவில் சூடு பண்ணினா திருப்பி கிறிஸ்பாகிடும். ஸோ இந்த சூப்பரான மதுர் வடை எல்லோரும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் அனுப்புங்க. சத்தம் வருது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. பிஸ்கெட் வடைன்னு கூட இதை சொல்லலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2-3 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.